வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பேன் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கொழுக்கட்டை தான் பண்ணுவோம் அப்படி பண்ணுறதுக்கு சிலருக்கு சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பேன் இருக்கிறவங்க ஈஸியாகவே பேனில் கொழுக்கட்டை பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவே கொழுக்கட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரொம்ப டேஸ்டியாக அழகாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி பேன்லையே பண்ணி பாருங்கள் அதுக்காக ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க கூடவே கால் கப் தண்ணி ஊற்றி காய்ச்சிடலாம் பாகுபதம் எதுவுமே வேண்டாம் நான் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்றரை கப் சர்க்கரையை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா அதிகமாக இனிப்பு இருக்கும் இது லைட்டாக தான் இனிப்பு எனக்கு தேவை அதனால கொஞ்சமாக இனிப்பு போட்டிருக்கேன் ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் கூடவே மூணு ஏலக்காய் ரெண்டு மணி நேரம் அரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை காய்ச்சி வச்சுருக்கிறத நல்லா சூடாவே ஊற்றிக்கோங்க ஆறக்கூடாது நல்ல சூடாக இருக்கும்போதே இந்த அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா இதில் தாளித்து ஊற்றணும் அதுக்காக ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க நெய் கூட நிலக்கடலையும் கருப்பு எள்ளும் சேர்த்து கொஞ்சமாக பொறிச்சு கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு நட்ஸ் எதுவும் தேவைன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க அது உங்களோட விருப்பம் ஒரு பேன் சூடு பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் எண்ணெய் அதிகம்தான் இதை விட குறவாக சேர்த்தாலே போதும் குக்கர் இருந்தனா கூட குக்கரில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்ல சூடாகவே இருக்கணும் பேன் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் அப்புறமா கரைஞ்சிரும் அதனால் அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு வேக விட்டுடலாம் வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பார்க்கலாம் வந்து என்ன கொஞ்சம் வேகணும் கூட கொஞ்சம் வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நல்லா வந்திருக்கு சுவையான பேன் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பச்சை அரிசி இருந்ததுன்னா உடனே இந்த மாதிரி பண்ணி பாருங்க நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கட்டா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye.